தமிழகத்தின் தலை சிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலி இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலின் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு, சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு, உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம், விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள், மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. திருக்குறள் பெண்களை ஒவ்வொரு பக்கத்திலும் கண்ணியப்படுத்துகிறது. பெண்களுக்கான கட்டமைப்பு, பெண்களுக்கான பள்ளிவாசல் அப்படிங்கிறது துபாய் போன்ற நாடுகளுக்கு போயிட்டு வந்த போது பெரிய கனவாக இருந்தது. வெளிநாடுகளினுடைய ஹையர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கட்டப்பட்டிருக்கக்கூடிய அதிராபட்டினத்தினுடைய ஒரு பள்ளிவாசல், தற்போதைய கட்டுமானத்தினுடைய சாட்சியாக இருக்கக்கூடிய ஒன்று மரியம் பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பள்ளிவாசல் இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய சிறப்பாக இந்த ஃபேனை சொல்றாங்க, ஒரே ஒரு ஃபேன் தான் பள்ளிவாசல் இருக்கு. அந்த ஒரு ஃபேன் அத்தனை குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்ட்டு, 1.5 லட்ச ரூபா இருந்தா ஃபேன் குளிர்ச்சியாக இருக்கும் சொல்லி சிரிக்கவும் செய்தார்கள். ஆனால் டெக்னாலஜி எவ்வளவு வளருது அப்படிங்கறத ஒவ்வொரு இடத்துலயும் பாக்குறோம். நம்ம நடக்க நடக்க காலடி தடங்களை சென்சார் பண்ணி கீழே வந்து லைட்ஸ் எரியுது, அந்த மாதிரி வெளியில கட்டமைச்சிருக்காங்க. பெண்களுக்கான சிறப்பு பள்ளிவாசலாகவும் இருக்குங்கிறதுல பெரிய ஆறுது. ஏன்னா நான் வெளிநாடுகள் பயணித்த போது அதுதான் நான் ஏகப்பட்டு இறைவன்ட்ட கேட்டுட்டு வந்தேன், தமிழ்நாட்டுல இப்படி இதே டெக்னாலஜியோட பெண்களுக்கான ஒரு பள்ளிவாசலும் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு மிகப்பெரிய செய்தி, சந்தோஷப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, மரியம் என்று திருக்குறள் எந்த பெண்ணை அத்தனை கண்ணியப்படுத்தி சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய 4 பெண்கள் அப்படிங்கிறதுல முதல் வரிசைப்படுத்தி வைத்தார்களோ, அப்படி ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு பெண்ணின் பெயரை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு பெண்ணாக இந்த இடத்துல மிக பெருமிதத்தோடு கருதுகிறேன். இறைவனிடம் அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே நம்மளும் சுவனத்திற்கு சென்றனும் அப்படிங்கிற துவாவையும் இந்த நேரத்தில் முன்வைக்கிறேன். இந்த மலைப்பள்ளிவாசல் தப்த ஜெயலானி மலையில தான் அமைஞ்சிருக்கு. இதனோட சிறப்பம்சம் என்னன்னா, தப்த ஜெயலானி மலை ஒரு நாகை பாம்பை போன்று வளைந்து காணப்படுகின்றது. அதற்கு அடியில தான் இந்த இயற்கையாகவே உருவான மலைப்பள்ளிவாசல் இருக்குங்க.